பிஞ்சிலேயே பழுக்க வைக்கும் முயற்சி வீண் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். தீமையை நன்மையாய் மாற்ற வல்லவரான நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிகைகளையும் பாரம்பரியங்களையும் தேவன் வெறுக்கிறார் என்று எத்தனை முறை சொல்லியும் விடாப்பிடியாக ஜனங்கள் பின்பற்றின போது தனக்கு வருத்தம் அளிக்கிறது என்றும், இவைகளை சொல்லி சொல்லி தானே இழைத்து போனதாக தேவன் சொல்கிறார். ஏசாயா 14:14. அதையும் கடந்து தற்போது புதிய யுக்தி ஒன்றை களம் இறக்கியிருக்கிறார்கள். டீனேஜ் என்று சொல்லக்கூடிய 13-13 வயது கூட தொடாத சின்ன பசங்களை மேடை ஏற்றி பிரசங்கம் செய்ய வைத்து தேவன் பாலகர் வாயினால் மகத்துவம் செய்கிறார் என்கிறார்கள். தாங்கள் செய்யும் வியாபாரங்களுக்கு தேவனுடைய பெயரை சேர்த்து கொண்டு ஜனங்களை சத்தியத்திலிருந்து விலக்கி பண லாபம் ஈட்டுவதில் கில்லாடிகள். பிரசங்கிக்கிறவன் முன்மாதிரியாக இருத்தல் அவசியம். கலாத்தியர் 4:12, 2 தீமோத்தேயு 3:10-11, எபிரேயர் 13:7. எல்லாவற்றிலும் மன தெளிவுண்டவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷங்களுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்றார் பவுல். 2 தீமோத்தேயு 4:5. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய் என்று 1 தீமோத்தேயு 4:16 என்பது இந்த வசனம், இந்த கோட்பாடு, இந்த வார்த்தைகள் இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு எப்படி பொருந்தும்? மேடையில் மாத்திரமல்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று 2 தீமோத்தேயு 4:2 என்பவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு பொருந்தாது. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதிருப்பாயாக என்று தீத்து 2:15 என்பது சிறு பிள்ளைகளை மேடையில் பேச விட்டு முதியவர்கள் கீழே உட்கார்ந்து அவர்களை உற்சாகப்படுத்துவது நேர்மாறான செய்கையாயிற்று. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று 1 தீமோத்தேயு 4:12. எப்படி இந்த வார்த்தை அவர்களுக்கு பொருந்தும்? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று 1 தீமோத்தேயு 3:5 சொல்கிறது. இந்த வசனத்திற்கும் ஏதாவது ஒரு பாட்டி கதை முன்வைப்பார்களோ? முக்கியமாக சொந்த சரீரத்திலேயே அங்கமாக இல்லாத ஒருவர் எப்படி தன் தலையை குறித்து பிரசங்கிக்க முடியும்? ஞானஸ்நானம் எடுத்தவரே கிறிஸ்துவின் சரீரத்தில் சேர்க்கப்படுகிறார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து இப்படிப்பட்ட புது விதமான யுக்திகளிலிருந்து காத்து கொள்வது நம் ஜீவ கிரீடத்தை தக்க வைத்து கொள்ள உதவும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. கர்த்தருடைய ஒளி நெடிஜோயில் சில்ஸ்வே கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம். தேவனுடைய கிருபையும் சமாதானம் நம்மை தொடர்ந்து ஆழ்வதாக. ஆமீன்.